இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை பயணம் பாகம் 1 நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மரியாளுக்கு தேவதூதன் தோன்றுகிற காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தெற்கு கலிலேயாவில் உள்ள ஒரு சிறிய நகரமான நசரேத்தில் மரியாள் வாழ்ந்து வந்தாங்க. இந்த இளம் பெண்ணை கண்டுபிடிக்க ஆண்டவர் என்ன செய்தார், கேப்ரியல் தூதனை அனுப்புறதை நம்ம பார்க்குறோம். மரியாள் அவருடைய உறவினர் போலவே, யாரே, எலிசபெத்தை போலவே இஸ்ரவேலின் முதல் பிரதான ஆசாரியனான ஆரோனின் வம்சாவளியை சேர்ந்தவங்க என்று சொல்லி இவ்விதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நசரேத்து என்பது ஒரு சிறிய இடம். அதில் வசித்து வந்தார் யாரு, ஜோசப். ஜோசப் என்பவருடன் திருமணம் செய்து கொள்ள மரியாள் நிச்சயிக்கப்பட்டிருந்தாங்க என்பதையும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஜோசப்பின் வம்ச வரலாறு இஸ்ரவேலின் முதல் அரசனான தாவிதுக்கு வழியாக அது வந்து என்ன செய்யுது, அந்த வம்சாவளியை சேர்ந்தவர் என்பதை நம்ம பார்க்குறோம். மரியாள் தனது தோட்டத்தில் அமர்ந்திருந்த போது கேப்ரியல் தூதனானவர் அவர் முன்பதாக தோன்றுகிறார். சுற்றி வேறு யாரும் இல்லைங்க. திடீரென்னு அவர் எதிரே வந்து கேப்ரியல் தூதர் நிற்கிறத பார்க்கிறோம். வாழ்த்துக்கள், நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அவர் கூறினார். ஆண்டவர் உங்களுடன் இருக்கிறார். இங்கிருந்தோ திடீர்னு வந்த இந்த தோற்றத்தால மரியாளும் கவலைப்பட்டாங்க. எதற்காக இந்த தூதரானவர் தன்னை தேடி வந்தார், என்ன பேசுகிறான் என்று அவங்களுக்கு புரியல. பிறகு அவளது மனதை படிப்பது போல, மரியாளே பயப்படாதே, கடவுளின் தயவை நீ பெற்றாய், நீ குழந்தை பெற்று அவருக்கு இயேசு என்று பெயர் வைக்க வேண்டும். அவர் வளர்ந்து பெரியவராகி உன்னதமானவருடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தை என்றென்றும் அரசாழ்வார் என்றார். அவருடைய ராஜ்யம் ஒருபோதும் முடிவடையாது. உடனே மரியாள் இது எப்படி முடியும் என்று கேட்டாங்க. எனக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லை. இதற்கு உடனே தேவதூதனானவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமானவருடைய வல்லமை உன்மேல் நிழலிடும் என்று தேவதூதன் பதிலளித்தார். பிறக்கும் பரிசுத்தமானவர் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார் என்றும் அவர் சொன்னார். மரியாள் தேவதூதரிடம், கடவுள் என்னிடமிருந்து என்ன விரும்புகிறாரோ அதற்கு நான் தயாராக இருக்கிறேன், அது அவருடைய விருப்பம் என்றால் அது அப்படியே ஆகட்டும். மலடியாக கருதப்பட்ட அவளது வயதான உறவினர் எலிசபெத் இப்போது கர்ப்பத்தின் 6வது மாதத்தில் இருப்பதாக தேவதூதர் கூறினார். கடவுளால் முடியாதது எதுவும் இல்லை என்று அவர் கூறினார். பிறகு அவளை தோட்டத்தில் நிற்க வைத்துவிட்டு அவளின் எண்ணங்களில் உற்சாகமும் நம்பிக்கையும் நிறைந்திருந்ததை பார்த்து அவர் மறைந்துவிட்டார். இந்த பாகத்திலிருந்து பிரியமானவர்களே, நம்ம ஒரு சரித்திர குறிப்பத்தை பார்க்க போகிறோம். தேவதூதனானவர் மரியாளிடம் சொன்னது வந்து அனௌன்ஸ்மெண்ட், அப்படின்னா அறிவித்தல், அதாவது தெரிவித்தல் என்று சொல்லலாம். இதை வந்து கிரேக்கத்தில் அனௌன்சியஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். இந்த சரித்திர குறிப்பில் நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, இன்றாலும் நஸ்ரேத் என்ற ஒரு சிறிய அந்த பட்டணத்தில் அனௌன்சியஸ் என்ற ஒரு திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறது. இன்னமும் அந்த திருச்சபை அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எதற்கு நினைவாக கருதப்படுகிறது அப்படின்னு சொன்னாக்கா, கேப்ரியல் தூதன் மரியாள் இடத்துல சொன்ன இந்த நற்செய்தியின் நினைவு கூறும் பொருட்டு இன்னமும் அந்த திருச்சபை அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி அநேகமான வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் இன்றளவும் உண்மையாக அநேக சரித்திரபூர்வமான ஆதாரங்களினாலும் நிரூபிக்கப்பட்டு வருகிறது. நாளைக்கு இன்னொரு பாகத்தில் நாம் என்ன செய்யலாம், கிறிஸ்துவின் வாழ்க்கை பயணத்தை நம்ம பார்க்க போகிறோம். பைபிள் தோகிராபி ஸ்கிரிப்ட் என்ற சேனலின் வழியாக நான் உங்கள் ஸ்டீவன். ஷலோம்.